20 லட்சம் தடுப்பூசிகளை உடனடியாக வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. கொரோனாவை கட்டுப்படுத்த பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விரிவாக விவாதம். மே ஜூன் மாதங்களுக்கு 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசம். கொரோனா கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்தன. தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்த தமிழக அரசு மும்முரம். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 13,000 தாண்டியது. 95,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தகவல். இந்தியாவுக்கு கொரோனா சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை அனுப்பி வைக்க ரஷ்யா, சிங்கப்பூர், ஜப்பான், ஜெர்மனி, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் முன்வந்துள்ளன. மகாராஷ்டிரத்தின் பால்கர் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 31 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதையும் சேர்த்து இதுவரை 13.54 கோடி பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நேபாளத்திற்கு 39 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் 6 பள்ளி வாகனங்கள் இந்திய அரசின் சார்பில் உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலைய ஆராய்ச்சிக்காக 4 விஞ்ஞானிகளை ராக்கெட் மூலம் அனுப்பியுள்ளன. கொரோனா நோயாளிகளுக்கு சுவாச மண்டல பாதிப்பை குறைக்கும் விராஃபின் எனும் மருந்தை கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவலை சமாளிக்க இந்தியாவின் தேவைக்கேற்ப உதவி செய்ய தயார் என சீன வெளியுறவுத்துறை அதிகாரி உறுதியளித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னா அருகே உள்ள பிபபுல் எனும் இடத்தில் பாலத்தின் மீது சென்ற ஜீப் திடீரென கங்கை ஆற்றில் விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனா தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இரவு நேர ஊரடங்கு, முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் என பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மே 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசிகள் போடப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு சில இடங்களில் பற்றாக்குறை உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்திற்கு போதிய அளவில் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு தேவையான 20 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை உடனே வழங்க வேண்டும் எனவும் முதல்வர் பழனிசாமி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சையில் அத்தியாவசிய மருந்தான ரெம்டெசிவிர் விநியோகத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது எனவும் செங்கல்பட்டில் தயாராக உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலங்களின் முதல்வர்களுடன் காணொலி காட்சி வழியாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் டெல்லி, மராட்டியம், உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகம், கேரளா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய 10 மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அப்போது நாட்டில் உள்ள ஆக்சிஜன் தொழிற்சாலைகளை ராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமரிடம் வலியுறுத்தினார். டெல்லிக்கு வரும் ஆக்சிஜன் வாகனங்களை பிற மாநிலங்கள் நிறுத்துவதாக கூறப்படும் நிலையில் டெல்லிக்கு தேவையான ஆக்சிஜனை ராணுவ பாதுகாப்புடன் விநியோகிக்க வேண்டுமென அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பிரதமரின் கரீப் கல்யாண் ஆன் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 80 கோடி பயனாளிகளுக்கு தலா 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கொரோனா இரண்டாவது அலை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் இலவச உணவு தானியங்களை வழங்க அரசு 26,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட இருப்பதாக தெரிவித்தார். எந்தவொரு மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய ஆக்சிஜன் டேங்கர்கள் தடுத்து நிறுத்தப்படாமல் அல்லது நடுவழியில் தவிக்காமல் இருப்பதை ஒவ்வொரு மாநிலமும் உறுதி செய்திட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். புனேயில் உள்ள மத்திய மருந்து சேமிப்பு கிடங்கிலிருந்து 3 நாட்களுக்கு முன்பு 6 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் விமானம் மூலம் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்நிலையில் புனேவிலிருந்து 2 லட்சம் தடுப்பூசிகள் தமிழகத்திற்கு இன்று வருகிறது. தமிழகத்தில் இதுவரை 50 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழப்பு ஏற்பட்டு வரும் சூழலில் தினமும் 1,000 டன் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து வழங்க ஸ்டெர்லைட் ஆலை அனுமதி கோரியிருந்தது. இதனை பரிசீலிக்கலாம் என உச்சநீதிமன்றமும் கருத்து தெரிவித்திருந்தது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டுமென ஒரு தரப்பும் திறக்கக்கூடாது என இன்னொரு தரப்பும் தெரிவித்தன. ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருந்த நபர்களை எதிர்ப்பாளர்கள் தாக்கி அங்கிருந்து வெளியேற்றினர். ஆலையை திறப்பதற்கு ஆதரவாக கருத்து கூற வந்தவர்கள் உள்ளே விடாமல் தடுக்கப்பட்டனர். கூட்டம் நிறைவடைந்து 1 மணி நேரத்திற்கு பிறகும் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே எதிர்ப்பாளர்கள் இருந்ததால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பாதாள சாக்கடை அடைப்பு காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராமநாதபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் கொரோனா வார்டில் 160க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா வார்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரானது குழாய்கள் மூலம் பாதாள சாக்கடை இணைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாய்களில் கடந்த சில நாட்களாக அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. கட்டிடங்களை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுகிறது. கொரோனா வார்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் என்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய ஸ்டெர்லைட்டை திறக்க அனுமதி அளிக்கலாம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஆக்சிஜன் உடனடியாக வேதாந்த நிறுவனம் தயார் செய்ய வேண்டும் தூத்துக்குடியிலே. அதற்கு அனைவரும் ஒட்டுமொத்தமாக பேராதரவு கொடுத்து இன்றைய பெருந்தொற்றை சமாளிப்பதற்கு மக்களை காப்பதற்கு அனைவரும் ஓரணியில் நின்று வேதாந்த நிறுவனம் அணில அவர்கள் தருகின்ற உதவியை பெற வேண்டும். அதை ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சிஜன் கிடைச்சா எல்லாருக்குமே நல்லது தானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போனமே ஒழிஞ்சு அதுக்கேண்டி வந்து தூத்துக்குடி மக்கள் அழிஞ்சு போகும் நாங்கள் என்றைக்குமே நினைக்கல. ஆனால் கட்டாயம் ஆக்சிஜன் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறதுல தான் போனால் எங்களுக்கு கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். எங்களுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான உயிர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சிஜன் இல்லாமல். அந்த ஆக்சிஜனோட வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு இந்தியா பூரா வந்து 700 டன் தேவைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5,000 டன் ஆக்சிஜன் தேவைப்படுது. அது இந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் 500 டன் நாங்கள் இலவசமாக தரேன்னு சொல்கிறதையும் இந்த ஸ்டெர்லைட் வாரன்றது ஒரு அரசியல் தான் நடக்க வழிய உண்மை வந்து பொதுமக்கள் உணர்ந்து தூத்துக்குடி பொதுமக்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்கவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த ஆக்சிஜன் தயாரிப்புக்கு தூத்துக்குடி பொதுமக்கள் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் குவாரண்டைன் கொரோனாவுக்கு வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கு. ஒரு நாட்டுக்கு தேவையான முறைப்படி பாதுகாப்போட சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த அத்தியாவசிய இந்த காலகட்டத்துக்கு தேவை. இந்த ஆக்சிஜனுக்கு இப்போதைக்கு திறக்கிறதுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இதை முறையான வழிகாட்டுதலின்படி இந்த ஆக்சிஜன் இங்கிருந்து எடுப்பதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்.
காக்கா இல்லாத நாடா தெரிது புனு அதை கேட்டீங்கன்னா தெரியல அது புக்கில் அன்னைக்கு படிச்சுக்க மறந்து போச்சுங்க ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன் தென் ஆப்பிரிக்காவோ ஏதோ நாடு படிச்சுக்கேன் சரி ஞாபகம் ஆனால் படிச்சிருக்க மறந்து போச்சு ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன் காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா எந்த நாடா சொல்றது எல்லா நாட்டிலையும் தான் காக்கா இருக்குது அதெல்லாம் தெரியாது சிங்கப்பூர்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா கேரளா நார்வேவா சென்னையா நியூசிலாந்து இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளி வாய்க்கால் நினைவு தூபி கடந்த ஜனவரி மாதம் இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தால் உடைக்கப்பட்டது. இதையடுத்து மாணவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் பிரதிநிதிகள் கண்டனம் தெரிவித்ததோடு உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. இதையடுத்து நினைவு தூபியை அதே இடத்தில் அமைப்பதற்கு முன்வந்த பல்கலைக்கழக நிர்வாகம் அதற்காக அடிக்கல் நாட்டியது. இந்நிலையில் நினைவு தூபி கட்டுமானம் நிறைவுக்கு வந்த நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் இன்று மக்கள் பங்களிப்பு இல்லாமல் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழா இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் பக்தர்கள் இன்றி திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் திருச்சூர் வடக்கும் நாத மற்றும் பாரமேல்காவு ஆகிய இரு தேவசம் போர்டு நிர்வாகிகளும் அரசு தரப்பும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த பூரமானது இன்று மாலை 32 யானைகளோடு துவங்கவுள்ள நிலையில் அதற்கான சடங்குகள் இன்று காலை 5 மணி முதலே துவங்கியது. பூரத்தை வீடுகளிலேயே இருந்து பார்ப்பதற்கு மலையாளம் ஊடகங்கள் நேரலை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளது. மேலும் விழாவிற்கு 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா இரண்டாம் அலை மதுரையில் அதிகரித்து வரும் நிலையில் ஊரக பகுதியை விட மாநகராட்சி பகுதியில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மாநகராட்சி பகுதியில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 42 இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் 45 மருத்துவக் குழுக்கள் மூலம் நாள்தோறும் 188 இடங்களில் நடமாடும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மரம் வளர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து தற்போது மக்களிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த 40 ஆண்டுகளாக 400 மேற்பட்ட வகையான மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருவதோடு வருமானமும் ஈட்டி வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த மரங்களின் ஆர்வலர் பசுமை தோட்டம் ராமநாதன். தனது தோட்டத்தில் சந்தனம், செஞ்சந்தனம், வேங்கை, அகர், தேக்கு, புங்கை, ரோஸ் சூட், மகாகனி, கருங்காலி, மலைவேம்ப உள்ளிட்ட பல்வேறு மரங்களையும் கலந்து வருவதால் அது ஒரு அழகிய வனம் போல காட்சியளிக்கிறது. ஒருபுறம் பல்லுயிர்களையும் பேணி காக்கும் பசுங்காடுகளாக அவை அமைந்தாலும் இந்த மரம் வளர்ப்பதன் மூலம் தமக்கு அதிக வருமானம் கிடைப்பதோடு இயற்கையான காற்றை சுவாசித்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ வழி செய்து உள்ளதாகவும் கூறுகிறார் பசுமை தோட்டம் ராமநாதன். நான் வந்து 40 ஆண்டுகளாக இந்த மரம் நடுறதுக்கு ஆரம்பித்தேன். விவசாய கூலி அன்னைக்கே ஆட்கள் கிடைக்கல, பொருளாதாரம் ஏறிடுச்சு, மற்ற விளைபொருள்களில் லாபம் கிடைக்கல. அதனால் இந்த மரங்கள் நட்டால் இதில் வந்து லாபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். எப்படின்னா ஒரு 10-20 தேக்க மரம் இருந்தது, அது மொத்தமாக ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றான். அதனால் ஒரு கல்யாணமே செஞ்சான். அப்போ மரம் வளர்த்தா பெரிய லாபம் கிடைக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை செஞ்சான். இப்போ என்னுடைய தோட்டத்தில் பசுமை தோட்டங்கிறது 400 வகையான மரங்கள் இருக்குது. 2014 தேசிய அவார்டு வாங்கியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் சோசியல் சர்வீஸ் அந்த கான்ட்ராக்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன். நிறையா பல்வேறு தமிழகம் பூரா மரங்கள் வளர்த்துருக்கான். இந்த மரத்தால் பெரிய லாபம் கிடைக்குங்கிறது ஆதாரபூர்வமான உண்மை. அது மாத்திரம் இல்லாமல் உயிரினங்களுக்கு ஏற்ற உணவினத்தை படைக்கக்கூடிய ஒன்றுங்கிறது விவசாயம். அதில் முக்கியமாக உயிரினங்களை காப்பாற்றக்கூடியது இந்த பொல்யூஷனை தடுக்கக்கூடியது மரங்கள். இயற்கை இருந்தால்தான்
மனித வாழ்வில் மரங்கள், மனிதனும் மரமும்ங்கிறது, இந்த மரங்கள் இருந்தால் தான் உயிரினங்கள் வாழ முடியுங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் மரம் வளர்த்தால் நிறைய நிச்சயமாக நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும், வளம் உயரும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்குங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. உலக புகழ்பெற்ற கவிஞரான ஷேக்ஸ்பியரின் பிறந்த தினம் உலக புத்தக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அறிவொளி வாசிப்பு இயக்கம் சார்பில் உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டது. மன்னார்குடி 12வது பகுதியில் பொதுமக்கள் தங்களின் வீட்டு வாசலில் புத்தக தினத்தை வரவேற்று வண்ண கோலங்களை வரைந்திருந்தனர். மாணவர்கள் வாசலில் நின்று திருக்குறளை வாசித்தனர். இதேபோல் மன்னார்குடி மந்தகார தெரு பகுதியில் உள்ள சிறு நூலகத்தில் மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதியில் வெண்டைக்காய் விளைச்சல் அதிகரித்தும் கட்டுப்படியான விலை இல்லாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்பொழுது இப்பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி கடந்த ஆண்டை காட்டிலும் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெண்டைக்காய் கிலோ 50 ரூபாய் வரை விலை போனது. தற்பொழுது வெண்டைக்காய் விளைச்சல் அதிகரித்தும் விவசாயிகளிடம் வியாபாரிகள் கிலோ 1க்கு 6 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரைதான் வாங்குகின்றனர். மருந்தடிப்பு, எடுப்பு கூலி, வண்டி வாடகை உள்ளிட்ட செலவுகளுக்கு கூட இந்த விலை கட்டுப்படியாகாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் பல விவசாயிகள் வெண்டைக்காய்களை செடிகளில் பறிக்காமலேயே விட்டுவிட்டு செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கோவையில் மாநகராட்சி அதிகாரிகள் வேண்டுகோளுக்கிணங்க பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள புதிய மலர் சந்தையில் அரசு விதிமுறைகளை பின்பற்றி தகுந்த இடைவெளியுடன் பூ வியாபாரம் செய்வதாக மலர் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் அன்சாரி மற்றும் கமிட்டி தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கூறுகையில், மாநகராட்சி அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க புதிய மலர் சந்தையில் வியாபாரம் செய்வதாகவும் இங்கு அரசு விதிமுறைகளின்படி அனைவரும் முகக்கவசம் அணிந்து சரியான இடைவெளியுடன் பூ வியாபாரம் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் புதிய மலர் சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களும் முகக்கவசம் இல்லாமல் உள்ளே வர அனுமதிப்பதில்லை எனவும் அவர்கள் கூறினர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாதவர்களிடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள காவலர்கள் ஆங்காங்கே ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருந்த 830 பேரிடம் தலா ரூபாய் 200 வீதமும், பொது இடங்களிலும் வாகனங்களிலும் சமூக இடைவெளியை பின்பற்றாத 80 பேரிடம் தலா ரூபாய் 500 வீதமும், இரவு ஊரடங்கை கடைபிடிக்காமல் சுற்றித் திரிந்த 30 பேர் என மொத்தம் 938 பேரிடம் ரூபாய் 2.05 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மதுரையில் கொரோனாவை தடுக்கும் விதத்தில் காய்ச்சல் கண்டறியும் முகாமை அதிகப்படுத்த வேண்டும் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து கூறிய அவர், தற்போது 240 இருக்கும் காய்ச்சல் முகாமை 400 உயர்த்த வேண்டும். முகாம்களின் மூலம் நாள்தோறும் பரிசோதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 15,000 இருப்பதை 25,000 உயர்த்த வேண்டும் என்றும், இதனை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றும் வெங்கடேசன் கேட்டுக் கொண்டார். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தினமும் 300 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் 2வது கொரோனா அலை காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். ஆனால் தற்போது மருத்துவமனைக்கு வழங்கப்படும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தினமும் 200 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அதிலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு பதிலாக கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படுகிறது. இதனால் முதல் தவணையில் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2ம் தவணை போட்டுக்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். கரூரில் குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை தாக்கிய நபர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்ய வலியுறுத்தி தாக்குதலுக்கு உள்ளானவர்களின் மனைவி மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்களை கட்டிக்கொண்டு வந்து மனு அளித்தனர்.
கரூர் மாவட்டம் குடித்தலை வட்டத்தில் உள்ள பேரூர் உடையார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காரில் பேரூர் அருகே சென்றபோது அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதனால் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகன உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து சுப்பிரமணியனை அடித்து காயப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான சுப்பிரமணியன் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சுப்பிரமணியத்தின் மனைவி ராதா மற்றும் அவரது உறவினர்கள் சுமார் 50 மேற்பட்டோர் திரண்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அவர்களின் கண்களை கட்டிக்கொண்டு அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். ஓமலூர் வட்டாரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் இளநீர் அறுவடை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் உள்ளூர் தேவை அதிகரித்துள்ளதால் பண்ணை விலை ரூபாய் 30 வரை உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தாலும் விற்பனை குறைவாக இருப்பதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். சில்லறை விலையாக ஒரு இளநீர் 40 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இளநீர் விலை உயர்வால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் நகரப்பகுதி மக்கள் மட்டுமே வாங்கி குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா மற்றும் பௌர்ணமி கிரிவல நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமி மற்றும் கிரிவல நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கோவில் திருவிழாக்களுக்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பதால் ஏப்ரல் 26 தேதி நடைபெறவிருந்த பௌர்ணமி மற்றும் கிரிவல நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை தெற்கு 4 வீதியில் தனியார் நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்திருந்த 305 சவரன் தங்க நகைகளை இருப்பில் இல்லாமல் திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர். புதுக்கோட்டை கிளை அலுவலகத்தில் தங்க நகைக்கடன் பிரிவில் பணியாற்றி வரும் சோலைமணி, முத்துக்குமார், கிளை மேலாளர் உமாசங்கர் ஆகிய 3 பேர் மீது புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதனையடுத்து அந்த 3 பேரும் அளித்த தகவலை கொண்டு நகைகளை அடகு வைத்த மற்றொரு தனியார் நிதி நிறுவனத்திற்கு சென்று நகைகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனாவின் 2 அலையை கருத்தில் கொண்டு இரவு நேர ஊரடங்கு உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தஞ்சையில் மேடை நடன கலைஞர்கள் மற்றும் ஒலி அமைப்பாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி உண்டியில் வைத்து பிச்சை எடுத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கட்டுப்பாடுகளுடன் கோயில் திருவிழாக்களில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மதுரை கருப்பாயூரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் வெள்ளிக்கிழமை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்தனர். சமூக இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டத்தில் 3000 மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இக்கோவிலில் சமூக இடைவெளியின்றி பக்தர்கள் கூடியது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 துணை ராணுவ வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2673 வாக்குச்சாவடி மையத்தில் பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான திண்டுக்கல் பழனிசாலை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த கேரளம் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 துணை ராணுவ வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூட்டம் கூடுறதுனால தான் தொட்டு பரவலாக அதிகமாகுது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, பெரிய பெரிய கடைகள் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக கூடுறதுனால தொட்டு பரவல் ஆகுது. மக்கள் வந்து தயவு செய்து கூட்டம் கூடாமல் தனி சமூக இடைவெளியோடு இருந்தால் மட்டுமே இந்த தொற்றுலேருந்து நம்ம வந்து விடுவிக்க முடியும். தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் இதை வந்து கடைபிடிக்கணும்னு தாழ்மையான வேண்டுகோள்.
முடிஞ்ச வரைக்கும் சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற கூட்டம் நெரிசலை பார்க்கும்போது கடை காய்கறி மார்க்கெட்டு எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டம் போட்டு வாங்கிட்டு எல்லாம் சுற்றிட்டு கிடக்கிறோம். அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க எல்லோரும். ஆனால் அந்த நோய் வந்துச்சுன்னா அதோட அப்போ தான் பாதிப்போட உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாதுகாப்பு கருதி எல்லாருமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் வெளியே போகலாம். இல்லையா நம்ம வீட்டில் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிற வழியும் பார்ப்போம். அதை விட நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நல்ல முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் கமிஷன் செயல்பட்ட விதிமுறைகள்லாம் செய்யலை. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு உண்டான டிவியில் அலோஸ்மெண்ட்டு இந்த மாதிரியான தேவைகளை கொடுத்து மக்களை கூடாமல் பார்த்துருந்தாங்கன்னா இந்த கொரோனா வந்து இவ்வளோ தூரம் பரவாமல் இருந்திருக்கும். தனி மனிதன் அப்படிங்கிறது இந்த சூழலில் வந்துருச்சு. இனி மக்கள் வந்து விழிப்புணர்வை வந்து நம்ம இடைவேளை விட்டு தொடர்ந்து கடைபிடித்தோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்குது. பொதுமக்களாக நாம் வந்து இது வைரஸ் ஏன் எதனால் பரவுதுன்னு முதல்ல அது யோசனை பண்ணணும். அது யாருமே பண்ணுறதே கிடையாது. ஏன் நம்ம வந்து அலட்சியமாக இருக்கிறது தான் காரணம். எங்கேருந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் கை கால் கழுவணும், நல்லா இதாக இருக்கணுங்கிறத யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இன்னொன்று வெளியில் போகும்போது மாஸ்க்கு கண்டிப்பாக வேணும், இடைவெளி விட்டு நிற்கணுங்கிறது யாரும் அதை நினைக்க மாட்டேறாங்க. இன்னமும் போனால் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. சில கடைகளில் பஸ்ஸில் வந்து ஸ்டாண்டிங் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் ஏற்றிட்டு தான் போகிறாங்க. அடுத்த ஸ்டாப்பு ரெண்டு ஸ்டாப் போகிறதா இருந்தாலும் நின்றுட்டு தான் வராங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மக்கள் பொதுமக்கள் நம்ம வந்து பஸ் டிரைவர் ஆகட்டும் கண்டக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். முன்னாடி கடைபிடிச்சிட்டு இருந்த அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் திரும்ப வந்து தீவிரமாக கடைபிடிக்கணும். வெளியில் போயிட்டு வந்தால் குளிக்கிறது, இல்லைன்னா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அடிக்கடி சோப்பால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து கடைபிடித்தாலே வந்து தடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் பெரும்பாலும் முகக்கவசத்தோடு இருக்கணும். கைக்கு அந்த சோப்பு பிடி கை கை கடிவித்த உள்ளே வராங்க. அவருடைய பாதுகாப்பு அவங்க கையில் தான் இருக்குது. ரெகுலராக மாஸ்க் போடுங்க. வீட்டை விட்டு எப்போ வெளியில் வந்தாலும் மாஸ்க் போட்டே இருக்கணும். அடிக்கடி கண் வாய் மூக்கை தொடக்கமாக இருந்தால் சானிடைசர் போட்டுட்டு அந்த மாஸ்க்கை கட்டிட்டு போனோம் உடனே சானிடைசர் மறுபடியும் மாஸ்க் போட்டுக்கணும். இது ரெகுலராக கடைபிடித்தாலே ஒரு 50-60% கொரோனா வர நம்ம கரெக்டாக. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு புதிய உச்சம் தொட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 13,776 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு 10,50,000 கடந்துள்ளது. சுமார் 1,25,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. சுமார் 95,000 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 78 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13,500 நெருங்குகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான நாககுமாரன் தனது 3 சக்கர வாகனத்தில் ஆட்டோ போன்று பிரத்யேகமாக வடிவமைத்து அதில் ஒலிபெருக்கி மூலம் திருவிழாக்கள், புதிய கடைகள் திறப்பு, முன்கூட்டியே நடக்கக்கூடிய கபடி போட்டிகள் உள்ளிட்டவற்றை பற்றி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று மைக் மூலம் தெரிவித்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார். மேலும் கொரோனா குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தேவர் சோலை பேரூராட்சி மூலம் சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முகாமில் இந்த பகுதியைச் சேர்ந்த 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 70 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. மக்கள் அலைச்சலின்றி வரிசையில் காத்திருக்காமல் எளிதாக தடுப்பூசிகளை போட்டுச் சென்றனர். தொடர்ந்து இதுபோன்ற சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம்களை அமைத்து மக்கள் எளிதாக தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டுமென கூடலூர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூவாகம் கூத்தாண்டர் கோவில் தேர் திருவிழா கொரோனா நோய் தொற்று காரணமாக தடை விதிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். மேலும் தடை காலத்தில் உரிய ஆதார் கார்டு, குடும்ப அட்டை போன்ற ஆதாரங்கள் இன்றி புலம்பெயர்ந்தவர்களாகவும் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் உள்ள தங்களுக்கு ஏதேனும் அங்கீகார அடையாள அட்டைகளின் அடிப்படையில் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மங்கலம் சாலையில் தமிழக அரசின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் செயற் பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றி வரும் இரு ஊழியர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் அலுவலகத்தை 3 நாட்களுக்கு மூட சுகாதாரத்துறையினர் உத்தரவிட்டனர். இதையடுத்து அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுகாதார பணிகள் மேற்கொண்டு அலுவலகம் மூடப்பட்டது. மேலும் இந்த அலுவலகத்தில் பணியாற்றி வரும் 20-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா மாதிரிகள் சேகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சிவனார் தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓவிய ஆசிரியர் செல்வம். இவர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பகுதிநேர ஓவிய ஆசிரியராக பணி செய்து வருகிறார். இவர் ஓய்வு நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல வகையில் ஓவியங்களை வரைந்து அசத்துவார். இறந்த நடிகர் விவேக்கின் தீவிர ரசிகரான இவர் விவேக்கின் கொள்கையான மரம் வளர்க்கும் ஆர்வத்தை பிரதிபலிக்கும் வகையில் தனது திறமையினால் வாயில் வண்ண கலர்கள் கொப்பளித்து மரத்தின் படத்தை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் இன்று 525 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,750 உயர்ந்துள்ளது. இதுவரை 22,960 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 487 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமாக சித்தோடு சாலை போக்குவரத்து பொறியியல் கல்லூரியும், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமாக கோபிச்செட்டிப்பாளையம் அரசு கலைக் கல்லூரியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பணிகளை மேற்கொள்ளும் நுண் பார்வையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பணி ஒதுக்கீட்டினை இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தின் மூலம் கணினி சுழற்சி முறையில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன், போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் ஆகியோர் இணைந்து மாஸ்க் அணிவது அவசியம் குறித்து ஆட்டோ டிரைவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதையடுத்து ஆட்டோ டிரைவர்கள் இனி தாங்கள் கட்டாயம் மாஸ்க் அணிந்துதான் பயணம் செய்வோம், மாஸ்க் அணியாமல் வரும் பயணிகளை ஆட்டோவில் ஏற்ற மாட்டோம் என உறுதியளித்தனர். மேட்டூரில் அரசு மருத்துவமனை சித்த மருத்துவ பிரிவு மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாழியுடன் மனித எலும்புக்கூடு கண்டறியப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் விரிவான முறையில் நடைபெற்று வருகிறது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் விரிவான முறையில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. 7ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை மண்பானை, வட்டில் மூடிகள், பருகு நீர் குவளை, அகண்ட வாய்க்கிண்ணம், பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லாலான கருவி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொன்மையான மனிதர்களின் இன மரபியலை அறியும் வகையில் கொந்தகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் முதுமக்கள் தாழியும் அதன் உட்பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் கருப்பு சிகப்பு நிறம் கொண்ட மண்குவளை கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எலும்புக்கூடுகளை மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபணுவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் குமரேசன் ஆகியோர் தலைமையிலான குழு வெளிக்கொணரும் பணியில் ஈடுபட்டனர். அது 4 அடி நீளம் உள்ளது. அவை எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்பது குறித்தும், ஆனா பெண்ணா என்பது குறித்தும், இன மரபியல் குறித்தும், அவர்களின் உணவு முறை, ஆயுட்காலம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் முழு மரபணு சோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க தடை உள்ளதால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் ஃபைபர் படகுகளை பயன்படுத்தி கரையிலிருந்து சிறிது தூரத்திற்கு சென்று மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் குறைந்த அளவிற்கு மீன்கள் கிடைப்பதால் மீன்கள் விலை இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது.
என்ஜாய் என்ஜாமி பாடலை கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பாடலாக மாற்றி அதற்கு கடலூரில் உள்ள என்எல்சி தொழிலாளர்கள் நடனமாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக என்எல்சி தொழிலாளர்கள் ஒரு பாடல் எழுதி அதற்கு அனைவரும் சேர்ந்து நடனமாடியுள்ளனர். கைய ஒழுங்கா கழுவிக்கோ, குக்கு குக்கு, சுய ஒழுக்கத்துடனே நடந்துக்கோ. கோவிட் கொரோனா ஏன் பயமே, வராம வராம தடுக்கணுமே. காய்ச்சல் இரும்பல் இருந்துச்சுன்னா டெஸ்டுக்கு நீயும் போகணுமே. கொரோனா பயமா தேவையில்ல, இப்பமா மருந்து வந்துடுச்சு மாத்திடுவோம் சுத்தமா. வரம வரமா வரவாது பாப்பமா, மாப்பம் கொண்டாட்டி புள்ள பொண்ணு காராண்டி காத்திருக்கும் எல்லோரும் உங்கரவதன வேண்டி. ரங்கசாமி வேகமாக பரவி வரும் கொரோனா காரணமாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக உதகை மார்க்கெட் பகுதிக்கு வாடிக்கையாளர்கள் அச்சமின்றி வந்து செல்வதற்காக தென்றல் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அங்கேயே பெரிய பாத்திரம் வைத்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் காய்ச்சி வழங்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் காரணத்தால் பக்தர்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்கும் பொருட்டு ஆட்சியர் கண்ணன், ஸ்ரீவில்லிபுத்தூர், சதுரகிரி, சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். ஆகையால் தானிப்பாறை பகுதிக்கு செல்லும் வழியில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா நோய் தடுப்பு ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வருவாய் இன்றி தவிக்கும் தனியார் மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சிறையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வேட்பாளர்கள் முகவர்களுக்கான ஆலோசனையை கோட்டாட்சியர் நா விஜயராஜ் வழங்கினார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று பின்பற்ற வேண்டிய கொரோனா விதிகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. பழனி அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நேற்று முன்தினம் தப்பிச் சென்ற நிலையில் நேற்று 2 பேர் கொரோனா வார்டில் இருந்து தப்பிச் சென்றனர். மருத்துவ நிர்வாகம் காவல்துறையில் புகார் தெரிவித்ததை அடுத்து நேற்று தப்பியவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ராமநாதபுரம் சாலையோரத்தில் அதிக அளவு கோழி கழிவுகள் கொட்டப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் துர்நாற்றம் வீசுகிறது. இதற்கு அதிகாரிகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூரில் தனியார் செங்கல் சூளையில் கடந்த 17 தேதி கூலி தொழிலாளி ஸ்ரீனிவாசன் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார். இதையடுத்து 7 நாளாக இந்த சம்பவத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி ஸ்ரீனிவாசன் உடலை வாங்க மறுத்து காவல்துறையை கண்டித்தும் விசிகாவினர் சீர்காழி, கொள்ளிடம், புத்தூர், ராஜீவ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகா கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத அரசு வங்கிகள் மற்றும் நகைக்கடை ஆகியவற்றிற்கு 500 முதல் 5000 ரூபாய் வரை நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். இந்தியன் வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, பத்திரப்பதிவு அலுவலகம், கரூர் வைஸ்யா வங்கி மற்றும் நகைக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று பரவும் அளவிற்கு அதிக அளவில் கூட்டம் கூடியதால் இந்த அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கோவை சாலையில் உள்ள சீனிவாசபுரம் பகுதியில் பூளக்காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான பேக்கரியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி கடை முழுவதும் இருந்த 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது.
தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் ஓடும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகள் மருத்துவமனைக்குள் வருவோருக்கு பாதிப்பு ஏற்படும் முன் மருத்துவமனை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர் அருகே நாரணமங்கலம், கொளக்கானத்தம், புடிகாடு, கொட்டரை, ஆதனூர், தெற்கு மாதவி உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்ந்து 40-க்கும் மேற்பட்ட ஆடுகள் திருடு போயுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் ஆட்டுக்குட்டியுடன் வந்து பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருடர்களை கைது செய்து ஆட்டு திருட்டை தடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தொடுபுழாவில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 53 வயதான முகமது என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற தீர்த்தகிரி ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகில் உள்ள சிறு வியாபாரிகள் சிலருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர்களது தொடர்பில் மேலும் சிலருக்கு தொற்று பரவியது. இதனால் தீர்த்தமலை பகுதியில் வணிகர்களே கடையை அடைத்து ஒரு வாரமாக சுய ஊரடங்கை கடைபிடித்தனர். தீர்த்தமலை கோவிலுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஊரடங்கை முடித்து வணிகர்கள் வழக்கம் போல் கடைகளை திறந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சின்ன பார்க் எதிரே உள்ள அரசு மருத்துவமனை சித்த மருத்துவ பிரிவு மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சேலம் நாமக்கல் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் செல்வமூர்த்தி தலைமை வகித்தார். அப்போது மருத்துவர் செல்வமூர்த்தி அங்கு வைக்கப்பட்டிருந்த மூலிகை குறித்தும் அதன் மருத்துவ பயன்பாடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தார். இதில் மேட்டூர் தலைமை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மேட்டூர் டேம் சிட்டி சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற கொரோனா சிறப்பு முகாமை மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் பார்வையிட்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி சார்பாக சாலையில் முகக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக கவசங்கள் விநியோகிக்கப்பட்டது. இத்துடன் நகர்ப்பகுதி முழுவதும் நவீன இயந்திரங்கள் மூலமாக கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை மேட்டூர் நகராட்சி ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள், தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் செய்து வருகின்றனா்.